ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கற்றுக்கண்ண வெளி சீரியலுடைய இந்த வாரத்துக்கான ஹிண்ட்டும் வந்தாச்சு. ஸோ ப்ரோமோக்கும் ஹிண்ட்டுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரோமோவில் என்ன இருந்தது? ஸோ அவங்களுடைய மேரேஜ் பரபரப்பாக நடந்துட்டுருக்கு, எப்படி இது வந்து நிற்க போகுது அப்படின்ற மாதிரி தானே இருந்தது. ஸோ ஹிண்ட்டில் வந்து என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வெனிலா மாதவனுடைய மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகிட்டதாகவும், மாதவனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டதாகவும் வந்து இருக்குது. அந்த அது மட்டும் இல்லாமல், ஸோ நம்மளுடைய வெனிலாவுடைய அப்பா வரதன், ஸோ அவர் இருந்துட்டு வெனிலாவோட சமாதானமாக பேசிடுறாங்க. ஸோ அவங்க மேலே இருக்க தப்பு எல்லாமே வந்து புரிஞ்சிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு கண்டிப்பாக வந்து வெனிலா மேற்கொண்டு படிக்கிறதுக்கான இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. அண்டு எதனால் எப்படி வந்து மாதவனை பற்றி தெரிஞ்சது அப்படின்றதா தெரியல. ஆனால் இந்த நவீன் சீரியலாகவே இருந்தாலுமே வந்து நவீனை பார்க்கும்போது கடுப்பாகுது. ஏன்பா நீ ஆல்ரெடி ஸ்டீஃபனாச்சு வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க, அதுவும் முடியாதுன்னு சொல்லி அவசர அவசரமாக எடுத்துகிட்டு வந்து தொலைச்சிட்டியப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மொபைல் வந்து திரும்பவும் நம்ம சூர்யா கைக்கு எப்படியாவது போகுமா, இல்லைனா நவீன் இருந்துட்டு சூர்யா கிட்டேயாச்சும் இதை சொல்லியிருக்கலாம் இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு தான் தோணுது. ஸோ வெனிலா அடுத்த முடிவு, அதாவது அந்த மொபைல் இல்லை, அதாவது எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கலனா வந்து கடைசியில் மாதவனை குத்தி கொண்டுட்டு வந்து ஜெயிலுக்கு போயிடுறேன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுதான் இன்றைக்கி எபிசோட்லேயுமே வந்து நம்ம ரொம்ப எமோஷ்னலாக ஃபேமிலி, அதாவது சூர்யாவோட ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் வந்து வீடியோ காலில் கடைசியாக எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சு பேசிவிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து ஸோ வேறு வழி இல்லை, ஜெயிலுக்கு போகிறது தான் முடிவானதுக்கப்புறம் வந்து நம்ம சூர்யாவுக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அப்படி நினைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் அண்ட் அப்கமிங் ஹிண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க.